வச்சேன், கண்ணு புளி வச்சேன், காக்கா கூட்டம் போல எங்கள் கூட்டமும் பிரியாதிருக்க வச்சேன். காக்காய்க்கெல்லாம் கல்யாணம், குருவிக்கெல்லாம் சீமந்தம். வெரி குட். எதுக்குமா எல்லா வருஷம் பொங்கலுக்கு காத்தால எழுந்து சாப்பாடு வைக்கிறோம்? கணு பண்டிகைன்னு பேருடா கண்ணா. நீயும் அக்காவும் ஒன்னா சந்தோஷமா இருக்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்க, எல்லா வருஷமும் காக்காய்க்கு சாதம் வச்சு வேண்டிப்போம், சரியா? அம்மா, சின்ன வயசுல பாட்டி உன்னையும் மாமாவையும் கூட்டிட்டு இதே மாதிரி கணுப்பொடி வைப்பாளா? வரும்போது கொஞ்சம் மஞ்சள் வாங்கிட்டு வரியா, நாளைக்கு கணுப்பொடி வைக்கணும். டைம் இருந்தா வாங்குறேன். இன்னைக்கு நம்ம பிரபுவோட பர்த்டே பார்ட்டி வேற இருக்கு, நைட் வேற லேட் ஆயிடும். நான் அனு அனுப்பியிருப்பேன், பாவம் அவளுக்கு உடம்பு சரியில்லடா, அவளை கொஞ்சம் கிளாஸ்ல விட்டுட்டு போயிடுறியா? பஸ் மிஸ் பண்ணிட்டா? முடியாதுமா, இப்ப கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, உடம்பு சரியில்லைன்னா அவளை லீவ் போட சொல்லு. நான் தான் இந்த வீட்டுக்கு டிரைவரா? ஒரு நிமிஷம் இருடா, சாப்பாடு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இல்லம்மா, டைம் ஆயிடுச்சுமா. விடுமா, போய் போவே. தலசிலங்க எனக்கு என்ன தெரியும், போய் தேடு. காலையில கூட்டிட்டு போலன்னு ஹெட்போன்ஸ் திருடி ஒளிச்சு வச்சிருக்கியா? எங்க வச்சிருக்க சொல்லு. உன்கிட்ட திருடினா எனக்கு தான் அசிங்கம். சி, ஓடிப்போ. என்ன தேர் தானே புக் எடுக்கிறேன். நேரமாச்சு எழுந்து.
இருக்குல்ல, ரொம்ப பண்ணாத, நிறுத்து. ஏமா நம்ம மட்டும் காலில் எழுந்து இது பண்ணும், ஏன் சிவா எனக்கு வேணா தப்பா குறைஞ்சு போயிட போறான். சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்காத, வீட்டோட லட்சுமி தான் குடும்பத்துக்காக வேண்டிக்கணும், அதுதான் நம்ம கலாச்சாரம், அதை தானே ஃபாலோ பண்றோம். வேற மாதிரி பண்ணுவோம்டா கண்ணா. அப்ப நான் கேட்டதுல எந்த தப்பும் இல்லைன்னு தோணுச்சு. ஏன் தீபாவளி பண்டிகையெல்லாம் சேர்ந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடும் போது ஏன் இது மட்டும் பொம்பளைங்க தான் பண்ணணும்? அண்ணா தம்பி எங்களுக்கு வேணா தப்பா? ஏட்டிக்கு போட்டி பேசல, ஆனால் அண்ணா தம்பி அக்கா தங்கிக்கு வேண்டிக்கிற மாதிரி ஒரு பண்டிகை கூட இல்லையே. ஆம்பளைங்க சம்பாதிக்கிறாங்க அது சரி, ஆனால் சமைக்கிறது, குழந்தைங்கள பார்த்துக்கறதுல, குடும்பத்தை பார்த்துக்கறதுல, பண்டிகை கொண்டாடுறதுல, எல்லாத்துலேயும் ஆம்பளைங்களுக்கும் சரிபாதி பங்கு இருந்தால் எந்த சண்டையும் இல்லை மனவேற்றுமையும் வராது குடும்பத்தில். ஆணாதிக்கம் வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது, அதை எப்படி தவிர்க்க முடியும் சின்ன வயசுலேருந்து? பாதி நேரம் நாங்கள் பண்ணுற சாக்ரிஃபைசஸ், எஃபர்ட்ஸ் புரியாமல் வர சண்டைக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும்னு அப்போ முடிவு பண்ணேன். என்னோட குழந்தைங்க சேர்ந்து தான் வைக்கணும் கண்ணுப்பிடி, இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் சரிபாதி பங்கு இருக்கணும். இது மட்டும் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வராது, ஆனால் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு ஆண் பெண் வேற்றுமை இல்லாமல் வளர்த்தாங்கன்னா நாளைக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நம்புகிறேன்.